வெல்கம் டு பிரம்மசக்தி டெக். அடுத்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபோட்டோஷாப்பில் பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளெண்டிங் லேயர்ஸை வந்து எப்படி பயன்படுத்துங்கிறத இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த டியூட்டோரியலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நான் சூப்பர்மேன் ஸ்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே லென்ஸ் ப்ளேயர் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். லென்ஸ் ப்ளேயர்னு கொடுத்து இமேஜின்னு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து கருப்பு ஸ்க்ரீனில் இருக்குது. அப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ண அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர்ஸில் போய்க்கணும். விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் அப்படிங்கிற பேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்த இதில் பிளெண்டிங் மோட் ஆப்ஷனுங்கிற இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது. அதை உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த கருப்பு போயிருக்கோம். அதனால் இது இன்னும் ப்ரைட்டாக வேணும். இப்போ ஓவர்லே கொடுத்து பாருங்கள், லைனியர் டாட்ஸ். இது ஓகே தான். நீங்கள் ஸ்க்ரீன் தான் பெஸ்ட்டு. அதை திரும்ப நீங்கள் எடிட் பண்ணலாம். என்ன செய்யணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் எல். இதுக்கு நீங்கள் ஃபோட்டோ கலர் கோட்ருக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதே இல்லை, இது ஃபஸ்ட்டு உள்ளதை லெஃப்ட் சைடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து மூணாவதை லெஃப்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவதையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து இதுலேயும் சாஃப்ட் லைட் இருக்குது. இதெல்லாம் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்து நேச்சர் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ இந்த இதை வச்சுருக்கேன். இந்த லென்ஸ் ப்ளேயர் வந்து அதே மாதிரி நார்மலாக கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இல்லைனா சாஃப்ட் லைட் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் அந்தந்தக்கு இமேஜை பொறுத்து வரும். நீங்கள் இதில் ஸ்க்ரீன் தான் கரெக்டு, இல்லைன்னா லைட்டுன்னு கொடுக்கலாம். இப்போ இதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்டர் தெரியுது. அதே மாதிரி கீபோர்டில் கண்ட்ரோல் எல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பார்டருக்கு போகணும்னா இதை ரைட் சைடு ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த சைடு இருக்குது. அடுத்து மூணாவது லெஃப்ட் சைடு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டில் இருக்கும். நிறைய நீங்கள் கட் அவுட்டில் பார்த்துருப்பீங்க. இவங்க ஃபோட்டோ வந்து இந்த பேக்ரவுண்டோட மெர்ஜானமாக இருக்கும். அதுக்கு நம்ம நினைச்சோம்னா இந்த நார்மல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி லூமினஸ்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி பேக்ரவுண்டு என்ன இருக்கோ அந்த கலரோட மெர்ஜி பண்ணி அவங்க உருவம் மாறும். அதே நேரத்தில் நீங்கள் இதை ஒபேசிட்டியை குறைச்சோம் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு டுட்டல் போட்டுட்ருக்கேன். நார்மலாக போய் மல்டிஃப்ளை அப்படின்னு கொடுக்குறதுனால பேக்ரவுண்டு போயிடும். ஆனால் அந்த இமேஜோட குவாலிட்டியும் போயிருக்கும். அதனால் ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நியூ லேயர் இந்த சூப்பர்மேன் கீழே வரணும். அடுத்து ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் தான் இருக்கணும். நீ ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நியூ லேயர்லேயே வச்சு நீங்கள் கொடுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் முகம் வந்து அப்படியே வெளியே வந்துடும். ஏற்கனவே முந்தைய டியூட்டோரியல் நடத்தினே தான் பார்த்துக்குங்க. முடிவு நீங்கள் இந்த ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்ருங்க. அவ்வளோதான்.
ப்ரைஸ் சைஸஸ் இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். அடுத்து இந்த ரெண்டையும் கீபோர்டில் கண்ட்ரோல் குயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் போட்டுவிட்ருங்க. அடுத்து மூட்டில் வச்சு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து அதனால தான் மேக்ஸிமம் முடிஞ்சது. மறுநாள் ஒன்று இருக்குது, அது வந்து இந்த கலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் பெயிண்ட் பேக்கெட் இருக்கும், அதை நீங்கள் கிராடியன்ட் டூல் அப்படின்னு மாற்றிக்கிங்க. அடுத்து ஒரு கலர் ஒன்று கொடுத்துங்க. இப்போ அஞ்சாறு கலரு சேர்ந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சும்மா இங்கேருந்து அந்த கிராடியன்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளெண்டிங் மோட் ஆப்ஷன் இதுலேயே மாற்றிக்கலாம், இங்கே வந்தால் மாற்றணும் கிடையாது. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் கொடுங்க. சாரி, மாறாத போல இருக்குது. ரைட், இங்கேயே மாற்றிடுவோம். கலர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வந்துடும். அடுத்து உலுமினேஷ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். இதுக்கு வந்து கலர் தான் கரெக்ட். ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னா ஒபேசிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு பாருங்கள். ஒரு 50 கொடுத்தாலும் ஓகே தான். வேறு செட் ஆகும்னு பார்த்துக்கங்க. சாஃப்ட் லைட் கொடுத்தா ஓரளவு தான் தெரியுது. ஓகே, அது நல்லா தான் இருக்குது. டூ ஓவர்லே எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஓவராக இருக்குது. லைட்டாக டச்சும் ஓவராக இருக்குது. ஓவர்லே அடுத்து லைட்டர் கலர்னு இருக்கும், இது செட் ஆகாது. ஓவர்லே கொடுத்து எல்லாமே ஒபேசிட்டியை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். இருந்தாலும் இதை பொறுத்த வரைக்கும் கலர் அப்படிங்கிறது தான் சூட் ஆகும். ஒபேசிட்டி மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துங்க. அதுமாதிரி சிங்கிள் கலரும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக போய் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது நீங்கள் இம்மாதிரி ஒபேசிட்டியை குறைச்சி உயர்த்த அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ப்ளெண்டிங் மோட் ஆப்ஷன் இப்படி தான் பயன்படுத்துறது. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா, ப்ளெண்டிங் மோட் சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.